சென்னை திருவெற்றியூரில் காதலனை திருமணம் செய்து கொள்வதற்காக காதலி விருப்பப்பட்டே வீட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார். ஆனால் காதலன் தன்னை கடத்தியதாக காதலியை மிரட்டி போலீசார் பொய் புகார் வாங்கியதாகவும் அதன் அடிப்படையில் காதலனை கைது செய்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இந்த குற்றச்சாட்டை உறுதிப்படுத்துவது போல் வெளியான ஆடியோவும் பெரும் சந்தேகங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. பல தடைகளை தாண்டி காதலர்கள் திருமணம் முடித்த கதைகளை கேட்டவர்களுக்கு இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. காரணம், காதலியை மிரட்டி போலீசார் பொய் புகார் வாங்கியதாக கூறப்படும் நிலையில் காதலரோ சிறையில் கம்பி எண்ணிக்கொண்டிருக்கிறார். சென்னை திருவொற்றியூரைச் சேர்ந்த சட்டக்கல்லூரி மாணவர் கோகுலகிருஷ்ணனும் சாப்ட்வேர் கம்பெனி ஒன்றில் பணிபுரியும் சௌமியாவும் ஒருவரை ஒருவர் காதலித்து வந்திருக்கின்றனர். இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்து வீட்டை விட்டு காரில் வெளியேறிய நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பெண்ணின் பெற்றோர் சாத்தாங்கோடு காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கின்றனர். அதில் தங்கள் மகள் சௌமியாவை கோகுலகிருஷ்ணன் கடத்தி சென்று விட்டதாக கூறியிருக்கின்றனர். இதனையடுத்து காதலன் கோகுலகிருஷ்ணனின் செல்போன் எண்ணிற்கு தொடர்பு கொண்ட 800 உதவி ஆணையர் பிரமானந்தன் காதலி சௌமியாவிடம் பேசியிருக்கிறார். அப்போது சௌமியாவோ தன்னை யாரும் கடத்தவில்லை என்றும் விருப்பப்பட்டே காதலன் கோகுலகிருஷ்ணனுடன் வந்ததாகவும் தெல்ல தெளிவாக கூறியிருக்கிறார். இது தொடர்பான ஆடியோவும் வெளியாகி இருக்கிறது. என்னது சார், ஏதோ கட் பண்ணி விட்டீங்க எனக்கு வேணா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க? இல்ல சார், அப்படி இல்ல. இல்ல இல்லையா? சரி, இன்னைக்கு வந்து என்ன நடந்தது? காலையில என்ன நடந்தது சொல்லுங்க. நான் என் விருப்பத்தோட தான் சார் இவரு கூட வந்தேன். இல்லம்மா, அதுக்கப்புறமா இப்ப நான் சொல்றது கேளுங்க. நான் பேசுறது போலீஸ் தான் பேசுறோம். உங்களை ஏதாவது மிரட்டல் வாங்க? இல்ல சார், யாரும் மிரட்டல. சரி, என்ன நடந்தது அதை சொல்லுங்க. உங்களை கடைச்சிட்டு போனாங்களா இல்ல நீங்களா வாலண்டியா போனீங்களா? இல்ல சார், நான் தான் போனேன் வாலண்டியா, யாரும் கடத்தல. இப்படியாக தன்னை யாரும் கடத்தவில்லை என காதலி சௌமியா கூறிய நிலையில்தான் அதிர்ச்சி திருப்பம் ஒன்று நடந்து முடிந்திருக்கிறது. உதவி ஆணையர் பிரமானந்தன் கூறியபடி சௌமியாவை அழைத்து கொண்டு காதலன் கோகுலகிருஷ்ணன் காவல் நிலையம் சென்றிருக்கிறார். அங்கே சௌமியாவின் பெற்றோரும் இருந்திருக்கின்றனர். அப்போது சௌமியாவை மிரட்டிய போலீசார் கோகுலகிருஷ்ணன் அவரை கடத்தி சென்றதாக பொய் புகார் எழுதி வாங்கியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து சௌமியா தனது பெற்றோருடன் சென்றுவிட கோகுலகிருஷ்ணனின் மீது ஆள்கடத்தல் உள்ளிட்ட பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். காதலன் கோகுலகிருஷ்ணன் தன்னை கடத்தவில்லை, அவரை திருமணம் செய்து கொள்ளும் எண்ணத்தில் நானே தான் வீட்டிலிருந்து வந்தேன் என காதலி சௌமியா காவல்துறை உதவி ஆணையரிடம் பேசும் ஆடியோ வெளியாகி இருக்கிறது. ஆனால் சௌமியாவை கோகுலகிருஷ்ணன் கடத்தியதாக வழக்கு பதிவு செய்திருக்கும் போலீசார் அவரை கைது செய்தது எப்படி என்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன. நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்தியாளர் எழில் மற்றும் பாசரவன குமரன்.